ஹலோ கைஸ் நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென் பாய் இந்த வீடியோவில் நரட்டோ எபிசோட் சிக்ஸ்டி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஆஸ்மா ஒரு தலையில கை வச்சுட்டு தான் பாத்துட்டு இவன் என்ன பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட நருட்டோவில் ரொம்பவுமே ஹாப்பி லுக் தான் வச்சிருப்பான் என்ன ரீசன்னா நம்ம நண்பன் சண்டை போடுறான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இந்த நருட்டோ இருக்கானே அப்படின்னு சொல்லி சிக்கமாரூ திங்க் பண்ணுவான் இந்த இடத்துல ஜீரோ மோட்டிவேஷன் த காய் வித் கிளவுட் என்வி அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கமாரு பாத்தீங்கன்னா தான் கிடப்பான் இதெல்லாம் பாக்குற ஆடியன்ஸ் வந்து வெறி வந்து அவன் கையில கிடைக்கிறல்லாம் தூக்கி வீசி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க தலைவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கூட நமக்கு ஏன் திரும்ப திரும்ப பிள்ளைகளோடவே மேட்ச் வைக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆகும் என்ன ரீசன் பிரிமனையிலே பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட் வில்லேஜ் கேள் வருவா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாண்ட் வில்லேஜ் கேள் வந்திருக்கா அப்படிங்கற மாதிரி தான் அவனுக்கு திங்கிங் இருக்கும் இந்த இடத்துல சிக்கமாரு வந்து ஓப்பன் அப்பா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவான் ஒரு மெயின் மேட்ச் ஆன சாஸ்கே கூட சண்டை போட வேண்டிய மேட்சுக்கு இடையில எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன மாதிரியான மைனர் பர்சன்ஸ் ஃபைட் பண்றதுக்கு வந்தா கண்டிப்பா உங்களுக்கு எப்படி பிடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருப்பான் இந்த இடத்துல இவன் படுத்தே கிடக்காத பாக்குற டமா இல்ல ரொம்ப வெறியாயிருவா நீ வரப்போறையா இல்ல வேண்டாம் நானே உன்ன வந்து அடிக்கிறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து போர்ஸ் அடிக்க வருவா இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா கென்மா வந்துட்டு நான் ஒன்னா ஸ்டார்ட் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கத்துவாரு எதையுமே பாத்தீங்கன்னா காதல் வாங்கிக்க மாட்டா போய் ஒரே அடியா வெப்ப பாத்தீங்கன்னா அந்த இடமே செம்மையா ப்ளோ அப் ஆகும் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருப்பாங்க சிக்கமாரி என்னடா ஆனா அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த புகையெல்லாம் காஞ்சதுக்கு தான் தெரியும் தலைமை மாசம் நின்னுட்டு இருப்பான் இந்த இடத்துல டெமாரிய பார்த்து நான் சும்மா ஒரு ரீசன் இல்லாம இதெல்லாம் பண்ண மாட்டேன் எதுக்கு ஒரு மேன் ஒரு விமன் கிட்ட தோத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சமையல் டீஸ் பண்ணுவான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெமாரி பயங்கரமாக கோவப்படுத்தும் இதுக்கப்புறமா டெமாரி அவரோட ஃபேனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையுமே சிக்கமார் இருக்க மாட்டான் அவனோட ரெண்டு குணாய் மட்டும்தான் இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வேகமாக ரன் பண்ணுறதுல தெளிவாக இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுவாள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கமார் வந்துட்டு நம்ம ஏன் இவகிட்ட ரஃபாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு இருப்பான் இந்த இடத்துல டெமாரி வந்துட்டு சிக்கமாரு வந்து எப்படி அவனோட ஜுட்ஸோ பண்ணுறாங்க விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணி பார்ப்பா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிரிலிமனையில் வந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா சிக்கமாரு ரூம் அந்த சவுண்ட் வில்லேஜ் கெனினும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நினைச்சு பார்ப்பா அதனால இவனோட ஷேடோவில் மட்டும் சிக்கவே கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈனோவில் பயங்கரமாக சீர பண்ணுவா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோஜி வந்துருவான் எனக்கு சீட் இருக்கான்னு சொல்லி கேட்பான் கிட்டத்தட்ட சாஸ்கே மேட்ச் என்னாச்சுன்னு கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா சக்குரா ரொம்பவுமே அப்செட் ஆயிடுவா அப்புறம் அதெல்லாம் டாபிக்லாம் தட்டி விட்டு ஈனோ வந்துட்டு சிக்குமாறு வந்து எப்படி அவனோட ஸ்ட்ராட்டஜி மூலயமா யூஸ் பண்ணி வின் பண்ணிடுவான் இன்னைக்கு பார்க்க பேஷனேட்டாக தெரியுறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பயங்கரமாக சீரப் பண்ணுவான் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சிக்குமாறு வந்து நான் ஒரு மேகமாகவே இருக்கலாம் எந்த ஒரு ஆசையும் இல்லாம நம்ம வாட்டுக்கு அப்படியே இந்த பிரீஸ் அதுல போயிட்டு அமைதியா அந்த வாழ்க்கைங்கிறது இருந்திருக்கும் அப்படிங்கிற மேல திங்க் பண்ணுவான் ரெண்டாவது நான் அந்த நிஞ்சாவா வரணும்னு நினைச்சதுக்கு காரணமே எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாமே நான் பண்ணலாம்ங்கிற விஷயம் இருக்குன்னு தான் வந்துட்டேன் இவ்வளவு ஒர்க் இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருப்பான் இந்த இடத்துல நருட்டோ ஹோல்ஸ் போட்டு வச்சிருப்பான் அந்த விஷயத்தை பார்த்திருப்பான் இதுக்கு முன்னாடி பேட்டர்ல பாத்தீங்கன்னா அந்த ஹோல் கிரியேட் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா அதை பார்த்துட்டு இருப்பான் இந்த டைம் பாத்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு டே சீக்கிரம் சிக்கமாறு முடிடான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷவுட் பண்ணிட்டு சீரப் பண்ணிட்டு இருப்பான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்கமாரி வந்துட்டு கோர்ஸ் நம்ம இதில் ஜெயிக்கணும்னா அதுக்கேற்ற உழைப்பை போட்டு தான் நான் மாதிரி பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருப்பான் ஒருவேளை வேலை நம்மள தான் நக்கல் அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பயங்கர டென்ஷன் ஆகிட்டு அவளோட வின் சைட் ஜுட்ஸு போடுவா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காத்தை பார்த்தீங்கன்னா செம்மையை ஸ்லைஸ் பண்ணும் கிட்டத்தட்ட ட்ரீயோட பிரான்ச்சஸ்லாம் கூட கட் ஆகி விழுகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டென் டென் மேலேயும் அந்த காத்துங்கிறது படும் இந்த ஜுட்ஸு வச்சு தானே அன்னைக்கு என்ன தோக்கடிச்சா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிளாஸ்ட் வந்திருக்கும் பயங்கர புகையாக இருந்திருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸு பண்ணுவான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெமாரி பயங்கரமாக பின்னாடி போவா அதே டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோவோட லிமிட் எவ்வளோ வரைக்கும் பார்த்து அதை மார்க் பண்ணிடுவா கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் மீட்டர்ஸ் தேர்ட்டி டூ சென்டிமீட்டர்ஸ் கரெக்டாக செவத்துலேருந்து இந்த கணக்குக்கு இதுதான் வருது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி வச்சிருவா இந்த இடத்துல காங்க்ரோ வந்துட்டு டெமாரி அதை மார்க் பண்ணிட்டா அவளோட ஃபேன் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக இந்த மேட்ச் ஆல்ரெடி டிசைடட் தான் கண்டிப்பாக அவள் தான் மாதிரி ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்கமாரும் ஒரு ஹேண்ட் சைன் பண்ணுவான் கிட்டத்தட்ட இதை தான் பார்த்தீங்கன்னா குரணாயும் வந்து கேட்பாங்க கிட்டத்தட்ட அவன் இதை பண்றதை பார்த்த ஆஸ்மாவே கொஞ்சம் ஹாப்பியா தான் இருப்பாரு கிட்டத்தட்ட அது ஹேண்ட் சைன்லாம் கிடையாது அது அவனுக்கு ஒரு ஹாபிட் மாதிரி எப்பெல்லாம் ஒரு விஷயத்துல அவன் ஸ்டக் ஆயிட்டான்னு நினைக்கிறானோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அதுல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணுவான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க மெயினா வந்து இந்த ஷோகி நம்ம இதுக்கு முன்னாடி பாத்துருப்போம் இல்லையா ஜாப்பனீஸ் செஸ் சோ அந்த கேம்ல பாத்தீங்கன்னா ஆஸ்மா வந்து இவரு கூட விளையாடும் போது ஏதாவது ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல ஸ்டக் ஆயிட்டானா பாத்தீங்கன்னா இதை தான் பண்ணுவான் அப்படிங்கிற விஷயத்தலாம் சொல்லுவாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொரோனா இருந்துட்டு இவனோட லெவலும் நருட்டோட லெவலும் ஒரே மாதிரி தான் இருக்கு எக்ஸாம்ஸ்லாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க அந்த அளவுக்கு என்ன ஜீனியசாங்குற அளவுக்கு என்ன ரீசன் சொல்லுவாருன்னா அவனுக்கு முதல்ல எக்ஸாம்ல பென்சில் எடுத்து எழுதுறக்கே முட தான் சரியான சோம்பேறி அதனால தான் அவன் அப்படி இருக்கான் அதனால நான் அவனுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு டெஸ்ட் வச்சேன் அதாவது ஒரு வேற கேம் வச்சேன் அது எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா பாத்தீங்கன்னா கொரோனா கேட்பாங்க கிட்டத்தட்ட இந்த பையனுக்கு ஐக்யூ டூ ஹண்ட்ரடுக்கு மேல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு இதை கேட்கற கொரோனாயில ரொம்பவுமே ஆச்சரியப்படுவாங்க என்னது டூ ஹண்ட்ரடா அப்படிங்கற அளவுக்கு ஷாக் ஆவாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிக்கமாரும் கண்ணை முழிச்சு பாப்பேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆசுமா அவன் திங்க் பண்றதை முடிச்சிட்டான் போலக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாரு இந்த இடத்துல உனக்கு ஃபைட் பண்றதுக்கு ஸ்பிரிட் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃபேன் எடுத்து அந்த வின்சைட் ஜுட்ஸு தான் போடுவா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திரும்பவும் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவான் சிக்கமாறு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈனோ இவன் பக்கத்தாலே நெருங்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துட்டு இருப்பா சோஜி வந்துட்டு கண்டிப்பா பாரு கூடி சீக்கிரத்தில் அவன் வித்ரா பண்ண போறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான் இப்ப எல்லாம் சொல்லாதரா அப்படின்னு சொல்லுவா இருந்தாலுமே அவன் கொஞ்சம் லேசி தான் இந்த அளவுக்கு எல்லாம் போச்சுன்னா அவன் வித்ரா பண்ணிவான் விஷயத்த சொல்லுவான் இதை கேட்கற ஈனோவும் அவன் பண்ணாலும் பண்ணுவான் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிக்கமாரு டோட்டலாவே அவனோட ஜாக்கெட்ல ரிமூவ் பண்ணிருப்பான் சிக்கமாரு திரும்ப அவனோட ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸ் யூஸ் பண்ணுவான் கிட்டத்தட்ட இந்த இடத்துல டெமாரிக்கு என்ன திங்கிங் இருக்கும்னா நம்ம அந்த லைனுக்கு அவுட்ல தானே இருக்கும் அதனால அது நம்மள தொடாதுன்னு இருப்பா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வரும் அதை பாக்குற டெமாரியே ஷாக் ஆவா கிட்டத்தட்ட இவன் டைம் முழுங்கிட்டு இல்ல இவன் அந்த சன் வந்து போக போக இவனோட ஷேடோ வந்து எக்ஸ்டன் ஆகுங்கிற தான் டீப்பாவே இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இவனோட ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிருவா அதனால சன் எந்த பக்கம் இருக்கும்போது போது எனக்கு எந்த அளவுக்கு ஷேடோங்கிறது கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா மெஷர் பண்ணலாங்க மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோஜி வந்துட்டு இவன் ஏன் ஷேடோஸை மட்டும் யூஸ் பண்றாங்க மாதிரி சொல்லிட்டு இருப்பா உனக்கே தெரியும் அவனோட எபிலிட்டி எப்படி இருக்கும்னு சொல்லி அப்புறம் இதுக்கு இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறேன் அவன் பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் குள்ளேயே ஷேடோஸ் கிரியேட் பண்ணுவான்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கான்க்ரோ வந்துட்டு மேலே பாரு டமாயின்னு சொல்லி கத்துவான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்குமாரு அவனோட ஜாக்கெட் ரிமூவ் பண்ணிருப்பாங்க இல்லையா அதை பார்த்தீங்கன்னா குநாயல கட்டி பறக்க விட்டுருப்பான் கிட்டத்தட்ட அதை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவனோட ஷேடோவை எக்ஸ்டன்ட் பண்ணுவான் இருந்தாலுமே டோட்டலாவே அவள் டாச் பண்ணிடுவா இந்த இடத்துல குரோனா வந்துட்டு நல்ல விஷயம் தான் பண்ணா ஆனா இன்னுமே பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா இந்த இடத்துல ஆசுமா வந்துட்டு இவ்வளவு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் போல இருக்கு அதனால தான் அனாலிட்டிகளா அவ திங்க் பண்ணி இதெல்லாமே டாச் பண்ணிருக்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவாரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிக்கமாரவே பாத்தீங்கன்னா நீ அதை நல்லாவே டாச் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா தான் இருப்பான் என்ன ரீசன்னா டெமாரி நிக்கிற இடம் இந்த இடத்துல மெயினா டெமாரி யோசிக்க விஷயம்னா இந்த மேட்ச் ரொம்ப லாங்கா போச்சுன்னா கண்டிப்பா சன் போக போக இதாகும் அது மூலயமா இவனோட ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸுவோட லிமிட்ங்கிறது எக்ஸ்டன் ஆகிட்டே வரும் அது நமக்கு தான் ரிஸ்க்கு அதனால இந்த மேட்ச் இங்கேயே முடிச்சாகணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு டெமாரி அவளோட ஸ்ட்ராட்டஜியை திங்க் பண்ணுவா எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேன் பின்னாடி ஒளிஞ்சுக்குவா நம்ம ஃபேன் பின்னாடி தான் ஒளிஞ்சுட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருப்பான் அந்த டைம்ல நம்ம குளோனை வச்சு அவனை டிஃபீட் பண்ணிடலாம் இதை சீக்கிரமா முடிச்சே ஆகணும் அப்படிங்கற மாதிரி தான் திங்க் பண்ணுவா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெமாரினால நகரவே முடியாது அப்ப இது என்னாச்சு அப்படிங்கற மாதிரி தான் எல்லாமே ஆச்சரியம் பாத்துட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட ஷேடோ கொஷின் ஜூட் சக்ஸஸ் அப்படின்னு தான் சொல்லுவான் இந்த இடத்துல கொரோனாயே பயங்கரமா ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க என்னடா இந்த பையன் இந்த அளவுக்கு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அதுதான் ஷிகமாருவோட டேலண்டே அப்படிங்க விஷயத்தை சொல்லுவான் போவார் ஏன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பான் இது என்ன அடுத்து அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்கமார் வந்துட்டு எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆர்வமா சரி நானே உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து திருப்புவான் அப்போ பார்த்தீங்கன்னா டெமாரி நோட் பண்ணுவான் அந்த ஹோல் வழியே வந்திருக்கும் நான் சொன்னேன் இல்லையா அவன் நிற்கிற இடத்த பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா சிக்கமார் சிரிப்பான் என்னன்னா இந்த இடத்துல அவன் சொல்றது என்னன்னா மெயினாக இந்த போன மேட்ச் இருக்குல்ல நருட்டோ வெசஸ் நெஜி அதில் பார்த்தீங்கன்னா நெஜியை டிஃபீட் பண்ணுறக்காக நருட்டோ போட்ட ஹோல் தான் அந்த ஹோலை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா சிக்கமாரும் அந்த டனலில் எக்ஸ்ட்ரா ஷேடோ இருக்கும் இல்லையா அதை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டக்குன்னு கேட்சப் பண்ணியிருப்பான்

இடத்துல கையை தூக்குவான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெமாரி கை தூக்குவா இந்த இடத்துல டெமாரிக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும் டெமாரிக்குன்னு மட்டும் இல்ல கிட்டத்தட்ட டோட்டல் ஆடியன்ஸே பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருப்பாங்க என்னதான்டா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சிக்கமாறு வந்துட்டு போய் தொலைது நான் கிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவான் இதை கேட்கற டெமாரியே பயங்கர ஷாக் ஆவா டெமாரின் மட்டும் இல்ல டோட்டல் ஆடியன்ஸே பாத்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்டோட தான் பார்ப்பாங்க டெமாரியே ஷாக் ஆகி ஏண்டா என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி தான் பாப்பா இந்த இடத்துல சிக்கமார் சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸுவை சக்சஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே என்னோட சக்கர ஆல்கஹால்லாம் ரொம்பவுமே முடிகிற அளவுக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட என் மைண்டுக்குள்ள அடுத்த இரநூறு மூஸ் என்ன பண்ணணுங்கிறது இருக்கு இருந்தாலும் சக்கரா இல்லையே அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கென்மா வந்துட்டு இவன் கொஞ்சம் வினோதமான ஆளா தாண்டா தெரியலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இந்த மேட்சோட வின்னர் டெமாரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாரு இந்த இடத்துல சிக்கமாரு காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரீஸ் பார்க்கணும் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பாக்குறதுக்கு நீங்க ஃபுல் நருட்டோ சீரீஸை கண்டிப்பாக